என் இனிய உலக தமிழ் மக்களே, நாணயங்கள் மற்றும் பணத்தாள்கள் பற்றிய தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள இந்தியன் ஹாபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த கோவில் மணி மாதிரி இருக்கக்கூடிய குறி வீடியோ அழுத்திக்கோங்க. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, தமிழகத்தில் பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நாணய கண்காட்சியை பற்றி தாங்க பார்க்க போறோம். இது தேசிய அளவிலான நாணய கண்காட்சிங்க. பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து இங்கே தங்களோட நாணயங்களை வந்து விற்கிறதுக்காக வந்து வர இருக்காங்க. நம்ம சேனலில் வந்து வரக்கூடிய கமெண்ட்ஸில் அதிக லெவலில் வரக்கூடிய கமெண்ட் என்னென்னா, அவங்ககிட்ட அதிக லெவலில் நாணயங்கள் இருக்கதாவோ அந்த நாணயங்களை வந்து எளிமையான முறையில் குறைவான நாட்களில் விற்கிறதுக்கான வழிமுறைகள் என்னங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. அப்படிப்பட்ட வழிமுறைகள் வந்து பார்த்தீங்கன்னா, இது போன்ற நாணய கண்காட்சிகளில் ஸ்டால் புக் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட நாணயங்களை வந்து விற்பனை செய்யலாங்க. ஏன்னா எக்கச்சக்க நாணயங்கள் இருந்தால் நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் இது போன்ற நாணய கண்காட்சிகளை பயன்படுத்தி பெரிய லெவலில் வந்து விற்பனை செய்ய முடியும். இதுக்கு ஸ்டால் புக்கிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய லெவலில் நடைபெறுதுங்க. நீங்கள் ஸ்டால் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டால் புக் பண்ணிக்கலாங்க. பொதுவாக ஸ்டால் புக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் இருந்து 5-10 ஸ்டாலுக்குள்ளே இருக்கிற மாதிரி உங்களோட ஸ்டால் வந்து புக் பண்ணிக்கிறந்தவங்க. ஏன்னா அப்படி இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் உங்களோட நாணயங்கள், அஞ்சல் தலைகள் மற்றும் பணத்தாள்கள்லாம் பெரிய லெவலில் வந்து விற்பனை செய்ய முடியும். அதே போல் இது போல் நாணய கண்காட்சிகளில் விற்பனை மட்டும் இல்லைங்க, நீங்கள் வாங்கவும் செய்யலாம். ஏன்னா வேறு வேறு மாநிலங்கள்லேருந்து வர இருக்காங்க. அதே போல் எண்ணற்ற பொருட்கள் வந்து விற்பனை செய்ய இருக்காங்க. அப்படிப்பட்ட பொருட்கள் என்னங்கிறத முதல் பார்ப்போங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிங்க நாணயங்கள்லேருந்து பிரிட்டிஷ் காயின்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிபப்ளிக் இந்தியா, அப்புறம் ஹைதராபாத் நிஜாம், சோழர்கள் காலத்து நாணயங்கள்னு இப்படி எல்லா விதமான நாணயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பெரிய லெவலில் வந்து விற்பனை செய்ய இருக்காங்க. பல ஆண்டுகளை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நாணயத்துக்காக வாங்கணும்னு நீங்கள் காத்திருந்தீங்கன்னா இது போன்ற நாணய கண்காட்சியை உபயோகித்து பெரிய லெவலில் வந்து வாங்கலாங்க. அதே போல் அந்த வெளிநாட்டு நாணயங்கள்லாம் வந்து சேர்க்கணும்னு நினச்சிங்கனாலோ நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிங்க. ஏன்னா வெளிநாட்டு நாணயங்களை வந்து பார்த்தீங்கன்னா பல்காகவே வந்து சில பேர் வச்சுருப்பாங்க. 200 நாடுகளோட நாணயங்கள் வந்து வரிசையாக வந்து ஒரு ஆல்பம் மாதிரி போட்டு கொடுப்பாங்க. அது போலேயே நீங்கள் வாங்கணும்னா வாங்கலாங்க. அதே போல் விற்பனை செய்யணும்னு நினைக்கிறவங்களோ உங்கள்கிட்ட அதிக லெவலில் வெளிநாட்டு நாணயங்கள் இருந்தால் இந்த முறையில் வந்து விற்பனை செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் பழங்காலத்தில் உபயோகித்த பொருட்களான கிராமஃபோன், கேமரா போன்றவை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பெரிய லெவலில் வந்து விற்பனை செய்ய இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சல் தலைகள் வந்து நம்ம இந்திய அஞ்சல் தலைகள் மட்டும் இல்லாமல் உலக லெவலில் இருக்கக்கூடிய எண்ணற்ற அஞ்சல் தலைகள்லாம் இங்கே விற்பனைக்கு வைக்க இருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது போல் அஞ்சல் தலைகள் இருந்தால் கூட உங்களால் வந்து பெரிய லெவலில் வந்து விற்பனை செய்ய முடியும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோழர் காலத்தில் இருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய எண்ணற்ற பொருட்களை வந்து சேர்த்து வந்து விற்பனை செய்ய இருக்காங்க. இப்படி எண்ணற்ற பொருட்கள் இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா இது போல் வாய்ப்புகளை தவற விடாமல் உங்கள் நாணயங்களை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து விற்பனை செய்யலாங்க. பொதுவாக இது போல் நாணய கண்காட்சிகளுக்கு தனியாக போகாமல் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோடு மேக்ஸிமம் வந்து போக பாருங்கள். ஏன்னா நம் முன்னோர்கள் பயன்படுத்தின எண்ணற்ற பொருட்கள் வந்து இங்கே வந்து விற்பனைக்காக வைக்க இருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்து பார்க்கணுங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டால் புக் பண்ணி தான் உங்கள் நாணயங்களை வந்து விற்பனை செய்யணும்னு கிடையாது. நீங்கள் ஸ்டால் புக் பண்ணாமே வந்து பார்த்தீங்கன்னா சில வகையான ஸ்ட்ராட்டஜியை கையாண்டு உங்கள் நாணயங்களை வந்து விற்பனை செய்யலாங்க. அது என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜினா, இந்த நாணய கண்காட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி சனி ஞாயிறு தாங்க எப்பயுமே நடக்கும். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாணய கண்காட்சிகளுக்கு விற்பனைக்கு வரவங்க குறைவான எண்ணிக்கையில் தான் வந்து நாணயங்கள் கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு வரக்கூடிய நாணயங்களில் சில நாணயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முத நாளே வந்து தீர்ந்துடும், அதாவது வெள்ளிக்கிழமே வந்து தீர்ந்துருவாங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த சனி ஞாயிற்றுக்கிழமை அந்த நாணயங்கள் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து ரிஸ்க்காக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நாணயங்களை நீங்கள் கொண்டு போய் வந்து விற்பனை செய்யலாம். அப்படி கொண்டு போய் விற்பனை செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சனிக்கிழமை காலையில் அல்லது ஞாயிற்றுக்கிழமை காலையில் இந்த ரெண்டு நாட்களை பயன்படுத்திக்கலாங்க. ஏன்னா மற்ற நேரங்களில் நீங்கள் போனீங்கன்னா அங்கே கூட்டம் இருக்கும், கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட வாங்க மாட்டாங்க. அதனால் இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு பெரிய லெவலில் வந்து உங்கள் நாணயங்களை வந்து விற்பனை செய்யலாம் ஸ்டால் புக் பண்ணாமையோ. இந்த நாணய கண்காட்சி எங்கே நடக்குதுங்கிறத பார்ப்போங்க. இந்த நாணய கண்காட்சி வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் நடக்க இருக்கு 2021. இது நடக்கக்கூடிய இடம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மயூரா மகால், நியூ ஸ்கீம் ரோட், காந்தி சிலை சிக்னல் அருகில், பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் மாவட்டம். நடைபெறும் நாள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2, 3 மற்றும் 4 நடக்க இருக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நுழைவு கட்டணம் இலவசம்தான். அதனால் இதை பயன்படுத்திக்கிட்டு உங்களோட நாணயங்களை பெரிய லெவலில் விற்பனை செய்யலாம். அல்லது வந்து நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கலெக்ஷனை வந்து மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த நாணய கண்காட்சி மூலம் அதை உங்களுக்கு கிடைக்குங்க.
அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாணய கண்காட்சியை தவற விடாதீங்க. இந்த காணொலி வேலை இந்த நாணய கண்காட்சியை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பேன். நான் முறை இது போன்ற புது புது தகவல்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறேன். நம்ம இந்தியன் ஹாபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் இந்த காணொலிக்கு லைக் பண்ணுங்கள். வரலாற்று செய்திகள் தொடரும். நன்றி.